ஹாய் வணக்கம். இந்திய தினம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும். அகமின்மனுடைய 6 நாள் ப்ரோக்ராம் பிப்ரவரி 23-28 செசியில் வச்சு, மதுரை செசியில் வச்சு நடக்க போகுது. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கிடுங்க, ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு. அகமின்னுடைய 6 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்? ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சிறு சிறு சண்டைகள் உருவாகுது. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை புரியலை, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை புரியலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, என்ன பண்ணணும்னு தெரியாமல் திணறாங்க. அதனால் ஃபேமிலி பாதிக்கப்படுது, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு லாங்குவேஜ் பேட்டர்ன் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு முறை, ஒரு ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாலே ஹாப்பியாக இருக்கும், லைஃபு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃபேமிலியை அவ்வளோ அழகாக கொண்டு போகலாம். அப்போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில ஆழமான கருவிகள், தட் மீன்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னா என்னது? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணும்போது, வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது, நம்மளுடைய லைஃப்னுடைய அந்த ரிதம்னு சொல்லக்கூடியது நாம் நினைக்கிறத விட அது அழகாக இருக்கும். ஒன்ஸ் ரிதம் செட் ஆகிட்டுன்னா மியூசிக் நல்லாயிருக்கும், மியூசிக் நல்லா இருக்குன்னா கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், போடுற அந்த மியூசிக்கு போடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறதா இருந்தால் 6 நாள் ப்ரோக்ராமில் நீங்கள் தைரியமாக, 6 நாள் ப்ரோக்ராமை நீங்கள் ஆழமாக உங்களுடைய ப்ரெசன்ஸை, உங்களுடைய அப்பியரன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் பார்ட்டிசிபேஷனை போட்டுக்கலாம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்காக போட்டுக்கலாம், உங்கள் லைஃப்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த 6 டேஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட். சரி, இது படிக்கிறதுனால இதில் மட்டும்தானே யூஸ், இதுலையும் முக்கியமாக நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை பிஸ்னஸில் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஸ்னஸில் போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் ஃபேமிலியில் எப்படி மாஸ்டர் ஆகிறீங்களோ அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறீங்க. சரி, பிஸ்னஸில் எந்த இடத்துல நீங்கள் மாஸ்டர் ஆக போகிறீங்க? எனக்கு பிஸ்னஸ் நடக்கலன்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இல்லை நான் ஏற்கனவே நான் நல்ல பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு பிஸ்னஸ் வரலன்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இல்லை புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த புதுசாக ஆரம்பிக்க போகக்கூடிய இடங்களில் நான் என்ன பேசணும், என்ன பண்ணணும், எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணணும், எப்படி நான் கோல் செட் பண்ணணும், என்ன அவுட்கம் நான் கொண்டு வரணும், நான் என் ஸ்டாஃப்ஸ்ட்டு எப்படி பேசணும், என்னுடைய கிளைண்ட்ஸ்ட்டு எப்படி பேசணும், என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு எப்படி பேசணும், என்னுடைய நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும், அதாவது பிசினஸ் எடுக்கிறதுக்காக நான் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்கின்ற ஒரு மொழி, ஆழமான மொழி, ரொம்ப இன்டெப்தான மொழி. அகமின்மனுடைய இன்மோ என்எல்பி பிராக்டிஷனர் அந்த 6 டேஸ்ல நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற ஒரு விஷயம் தான் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லக்கூடியது. நீங்கள் வரக்கூடிய இந்த 6 நாளில் உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போகிறதா இருந்தால், உங்களுடைய இன்கம் என்னவோ, உங்களுடைய ப்ராஃபிட் என்னவோ, அந்த ப்ராஃபிட்ல இருந்து நீங்கள் இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு விஷயம் இருக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை கற்றுக்கிறது நல்லது தானே. அப்போது சாய்ஸ், சூஸிங் நீங்கள் தான் பண்ணணும். டிசிஷன் இப்போது நீங்கள் எடுக்கிறதுல இருக்கு. உங்களுடைய டிசிஷனில் இந்த சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ பிஸ்னஸில் சேஞ்ச் வரும். ஸோ யூ பிகம் மாஸ்டர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். சரி, வேறு என்னில் நீங்கள் டாப் ஆகலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடக்கணும். தட் மீன்ஸ் அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து சின்னதுலேருந்தே அவங்க டாப்பாக இருக்கலாம். ஸோ வெளியில் போக முடியல, வீட்டில் இருக்கலாம். அப்போ வீட்டில் இருந்தபடியே தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு அந்த ஸ்கில்ஸுக்காக அவங்க வேலை பண்ணிக்கலாம், தன்னுடைய குழந்தைகளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய வேலைக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஐடியல், ஒரு எக்ஸாம்பிள்டு, த மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் லேடியாக மாறிக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் இந்த கோர்ஸில் இருக்கு. சரி, இது மட்டும்தானே? அப்போ ஷி பிகம் த மாஸ்டர் ஆஃப் த ஃபேமிலி. அப்புறம் பயம் என்கிற ஏரியா, பயம் இல்லாத நபர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. உங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னு நான் கேட்க முடியாது. பயம் இல்லாத நபர்களே கிடையாது. பயம் இல்லாத நபர்கள் ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துல கிடைப்பாங்க. பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய இடம் எங்கேனும் மனிதர்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட உங்கள் சாய்ஸுக்கு அதை விட்டுறேன். அப்போ பயம் இருக்கக்கூடிய நபர்கள் பயத்தை மாற்றணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு பயம் என்னன்னு தெரியணும், எதனால் பயம் வருதுன்னு தெரியணும், பயத்தினோட எஃபெக்ட் என்னன்னு தெரியணும், பயம் நமக்கு என்னென்ன இமோஷனல் அன்பேலன்சிங் கொடுக்கணும்னு தெரியணும், பயம் எப்படி உருவாகுதுன்னு தெரியணும், பயம் எப்படி உடம்புல சர்க்குலேட் ஆகுதுன்னு தெரியும், பயத்தினுடைய ஈச் அண்ட் பயத்தினுடைய இன்ச் பை இன்ச் சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ பயம் என்கிறது இவ்வளோ ஆழமான விஷயம், அது என்கிட்ட இருக்கும்போது அதை நான் மாற்றி எனக்கு சார்பாக, எனக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான கண்டென்ட் இந்த 6 நாள் கிடைக்கும். அப்போ 6 நாளில் ஒட்டு 6 நாளில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் கிடைக்குமா? ஆமாம், அதுக்கு தானே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ப்ரோக்ராம்னு வச்சுக்கிறோம்.
அப்படி ஒரு மனிதனுடைய மூளை ஒரு 6 நாளில் மாற்ற முடியுமா? அந்த மனிதனுடைய மூளையினுடைய ஸ்பார்க்குக்காக 1 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் போகுது. ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழமாக ஒருத்தர் தன் உணர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் ஆரம்பம். ஒரு பாம்பு வெடிக்க வைக்கிறதுக்கு வந்து இத்தனை செகண்ட்ஸ் தானே போதும், ஆனால் அந்த பாம்பை உருவாக்குறதுக்கான நேரம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் இது உங்களை பாம்பை உருவாக்குறது மாதிரி உங்களை அடுத்த பிளாஸ்ட் ஆகிறதுக்கான உருவாக்குற நேரம் தான் அந்த 6 நாள். ஸோ யூ பிகம் பவர்ஃபுல். அந்த 6 நாள் யூ வில் கம் டு நோ வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, வேர் டு டூ, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த 6 நாள். 6 நாள் என்னுடைய எக்கனாமிக் லெவலை மாற்றுமா? கண்டிப்பாக. டிசிஷன் எடுக்க திறமை இருக்கக்கூடியவங்க தான் எக்கனாமிக்கில் டாப் லெவலில் இருக்குங்க. இந்த நபர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா, பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கே உணர்த்துறதுக்கான அந்த உணர்வு நிலையே நீங்கள் இந்த 6 நாள் எடுத்துகிட்டு போகலாம். சரி, இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஆழ்மனம் மனசு அன்கான்ஷியஸ் மைண்ட் சம்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை பற்றியெல்லாம் பேசிட்டீங்களா? இதை பற்றியே நான் ஒரு ஆழமான ஒரு படிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த 6 நாள். இந்த 6 நாள் சொல்லும்போது நீங்கள் நினைப்பீங்க காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு, சாரி அந்த ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும் வேணாம், அது மேப் இஸ் நாட் ரெடி. நீங்கள் நினைக்கிறது மாதிரி உள்ள கிடையாது. கன்வென்ஷனல் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது அகமின்மோ என்னுடைய இன்மோ என்எல்பியில் கிடையாது. அது மட்டுமல்ல, டிசிஷன் மேக்கிங், இந்த டிசிஷன் மேக்கிங் என்னது, இதை நான் சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய மனநிலையை தான் டிசிஷன் மேக்கிங் சொல்கிறோம்ல. 6 நாள், 6 நாள் அட்டன் பண்ணி முடிகிற 7வது நாள் உங்கள் டிசிஷன் மேக்கிங்குடைய லெவல் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை ஹையர் லெவலில் கொண்டு நிப்பாட்ட வைப்போம். நிப்பாட்டி இருக்காங்க, அதனால் கோடிகள் பிஸ்னஸில் டிரான்சாக்ஷன் பண்ண அவங்க தான் எங்களுடைய அகமின்மோ என்எல்பிஎன்ஸுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்குங்க. அந்த சீக்ரெட் தெரியணும் ஆசையாக இருக்கா? ஒன்லி ஒன் திங், ஜஸ்ட் 6 டேஸ் ட்ராவல் வித் அஸ். இன்னும் 6 நாள் என்ன கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்னது? பிஸ்னஸுக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு கோடிங் இருக்குது, ஒரு லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது லாங்குவேஜில். தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா? 6 டேஸ். எதனால 6 டேஸ்? இங்கே வந்தால் சொல்லி கொடுக்குற விதம், சொல்லி கொடுக்குற இடம், சொல்லி கொடுக்குற பொருள், அதுதான் சப்கான்ஷியஸ் பவர். சி யூ டைரக்ட்லி. இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கா? பேரண்டிங். பேரண்டிங்னு சொல்லக்கூடியது மிக 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 அழகான பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட். ஒரு நல்ல பேரண்டாக மாறுறதுக்கான தகுதிகள், ஒரு நல்ல பேரண்டாக மாறுறதுக்கான ஆர்ட், அந்த ஆர்ட் இங்கே கிடைக்கும். இந்த 6 நாள் கிடைக்கும். அகமின்மோட இன்மோ என்எல்பி ப்ராக்டிஷனில் கிடைக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை உணரணும்னா நேரடியாக வாங்க 6 டேஸ். அடுத்த, யாருக்கு தான் சக்ஸஸ் வேணாம், யாருக்கு தான் ஹீலிங் வேணாம், யாருக்கு தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணாம் அப்படின்னு யாராவது வேணாம்னு சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடிய ஏதாவது வரிகள் வேணான்னு யாராவது சொல்கிறீங்களா? இந்த 3 பவர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும், இல்லை அது உங்களுடைய ஜாபாக இருந்தாலோ அது உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருந்தாலோ அந்த பற்றியான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 நாள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் 6 நாள் இருக்கும். ஆமாம், தட் இஸ் கால்ட் ஆஸ் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கலாம். அரிசி இருக்குல்ல, அரிசியை பல இருக்கிறது ஒரு அரிசி, அந்த ஒரு அரிசியை பல விதமாக நம்ம குக் பண்ணலையா, அதே மாதிரி தான் இருக்கிற அந்த கண்டென்ட் பல இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் அப்ளை பண்ணுற விதம் ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது, அது அகமின்மோனுடைய இன்மோ என்எல்பி ப்ராக்டிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். 6 நாள் ஆரம்பம் தான், 6 நாள் பிளாஸ்டிங் தான், 6 நாள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 100% கேரண்டிட் தான். எங்கே? உங்கள் பிரெயினில். 6 நாளோட போகிறதோட அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. போன் 6 நாள் நீங்கள் அட்டன் பண்ணி போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ல ஸ்ட்ராட்டஜி கொடுக்கக்கூடிய இடம் அகமின்மோ. ஸோ கெட் ரெடி ஃபார் த 6 டேஸ். இன்னும் நிறைய இருக்குது. அது இன்னும் நிறைய இருக்குன்னா என்ன இருக்குது? வந்தால் தெரியும், அனுபவிச்சா தெரியும், பேசுனா தெரியும், கம்யூனிகேட் பண்ணால் தெரியும், டிசிஷன் எடுத்தால் தெரியும், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணால் தெரியும். ஸோ யூ வில் ஹாவ் எ கிரேட்டர் கெட் டுகெதர் சூன். காட் பிளஸ் யூ ஆல். ஹாவ் எ கிரேட் டே.